இளம் வயதிலேயே ரிட்டையர்மெண்ட், வீடு, வெளிநாடு, சுற்றுலா, உங்கள் கனவுகளை பிரகலா வெல்த் மூலம் நிறைவேற்றுங்கள். நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். ஆளுநர் டேபிள், உறங்கும் மசோதா, விரைவில் தேர்தல், 1 கோடி டார்கெட், பரிதாப பட்டியல், ஸ்டாலினுக்கு புது தலைவலி, வாரிசுகள் குளறுபடி, ஸ்டாலின் தடாலடி, அடங்காத ஆருத்ரா சர்ச்சை, யாரை காப்பாற்ற ரகசிய விசாரணை. இந்த டைட்டில்லாம் புதுசாக தோணுதுங்களா? நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகார் விரிவாக பதிவு செஞ்சிருக்காரு. அதனுடைய முழுமையான பின்னணி தாங்க இன்றைய நம்முடைய விரிவான ஜேவி பிரேக்ஸ். நான் உங்கள் சகோ ச.த. இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஆளுநர் டேபிள், உறங்கும் மசோதா, விரைவில் தேர்தல், டிஎம்கே ரூட். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் விரைவில் நடக்க இருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கு இல்லைங்களா? என்ன அப்படின்னா, கடந்த அதிமுகவுடைய ஆட்சியில அந்த இறுதி காலகட்டத்துல கூட்டுறவு சங்கங்கள்ல தேர்வானவர்களுடைய அந்த பதவி காலத்தை குறைக்க வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம், திமுக அரசாங்கம் ஒரு மசோதாவையும் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த மசோதா ஆளுநர் டேபிள்ல பார்த்தோம்னா நீண்ட காலமாகவே அப்படியே உறங்கியபடியே இருக்குங்க. ஆளுநர் ஒப்புதல் கொடுப்பதற்குள்ளாரையே பார்த்தோம்னா இப்ப அடுத்த தேர்தலுக்கான அறிவிப்பும் வெளியாகிடுச்சு. இதுல ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தா தாங்க ஆச்சரியமோ அதிசயமோ அப்படிங்கிறாங்க திமுகவுடைய உடன்பிறப்புகள். சரி, விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா, ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே சரிக்கட்டவே இப்படியான தேர்தல் அறிவிப்பும் வந்திருக்குங்க. இதுல முதற்கட்டமாக 4000க்கும் மேற்பட்ட கூட்டுறவு சங்கங்களுக்கு ஏப்ரல் மாதத்துல தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா சுமார் 13000 கூட்டுறவு சங்கங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்திலும் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்குங்க. இதுல கட்சிக்காக உழைத்து எந்த விதமான பலனும் பயனும் அனுபவிக்காம இருக்கக்கூடிய திமுகவுடைய நிர்வாகிகளுக்கு இந்த பதவிகள் முழுமையாக போய் சேர்வது அப்படிங்கிறது தான் தலைமை முன்பு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாகவும் இருக்குங்க அப்படிங்கிறாங்க திமுகவுடைய உடன்பிறப்புகள். ஆனா அதுக்கு முன்னாடியே பல பிரச்சனை வெடிச்சிடும் போலயே அப்படிங்கிறாங்க திமுகவுடைய சோர்சஸ் நம்முடைய ஜூவி கழுகார் கிட்ட. 1 கோடி டார்கெட், பரிதாப பட்டியல், ஸ்டாலினுக்கு புது தலைவலி. ஜூன் 3ஆம் தேதிங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் மு. கருணாநிதி அவர்களுடைய பிறந்த தினம். அதற்குள்ளார கட்சியில நம்ம 1 கோடி உறுப்பினர்களை சேர்த்திருக்க வேண்டும், கட்சியுடைய பூத் கமிட்டியும் நல்ல ஸ்ட்ராங்கா வலுவா மாற்றி வைங்க அப்படின்னு இதற்காகவே தொகுதி பார்வையாளர்களையும் கட்சி தலைமை நியமிச்சதுங்க. அவங்களும் பார்த்தோம்னா மாவட்டம் தோறும் செயல் வீரர்கள் கூட்டம்லாம் நடத்தி அங்க வந்து பார்த்தோம்னா தீவிரமான உறுப்பினர் சேர்க்கைக்கான அந்த பணிகளையும் செய்ய தொடங்கிட்டாங்க. ஆனா தலைமை நியமித்த பார்வையாளர்களுடைய அந்த பட்டியல் தான் பரிதாபமாக இருக்கு அப்படிங்கிறாங்க கட்சியுடைய நிர்வாகிகள். ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, கட்சியை வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு வலுப்படுத்தணும் அப்படின்னு தலைமை எடுத்த இந்த முடிவு எல்லோருக்குமே ஹாப்பி தாங்க. ஆனா அந்த பொறுப்பை யார் கையில கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த புரிதல் பெருசா அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. இதுல பார்த்தோம்னா பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்ட சிலர் பார்த்தோம்னா நல்ல அனுபவம் வாய்ந்தவங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஹேண்டில் பண்ண தெரியும், அவங்கெல்லாம் ஓகே. ஆனா பெரும்பாலான பார்வையாளர்கள் பார்த்தோம்னா இப்போதான் புதிதாக கட்சிக்கு சேர்ந்தவங்களாக இருக்காங்க, முதல் முறை வாக்களித்தவங்களாக இருக்காங்க, இன்னும் சொல்ல போனால் கள அரசியல் குறித்தும் பெரிய புரிதலும் இல்லாதவங்களாக இருக்காங்க. பூத் கமிட்டினா என்னங்க அப்படின்னு கேட்குற நிலைமையில தான் பலருமே இருக்காங்க. இப்படிப்பட்டவர்கள் எப்படிங்க போயிட்டு முழுமையாக திறனாய்வு செய்வாங்க, ஆய்வு செய்வாங்க, பார்வையாளராக இருந்து சரியாக கண்காணிப்பாங்க, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியபடியே இருக்காங்க திமுகவுடைய நிர்வாகிகள். 1 கோடி டார்கெட், வாரிசுகள் குளறுபடி, ஸ்டாலின் தடாலடி. தலைமையுடைய பார்வைக்கு போகாமலே தான் கண்காணிப்பாளர்களுடைய இந்த பட்டியல் இறுதி செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு நம்முடைய கழுகர் கேட்டப்ப, ஆமாங்க, தலைமைக்கு தெரியாது அப்படிங்கறதான் பல சீனியர்களுடைய குற்றச்சாட்டுகளாகவே இருக்கு அப்படிங்கிற திமுகவுடைய சீனியர்கள் தொடர்ந்து, கடந்த 2022 டிசம்பர் மாதத்தில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலேயே தொகுதி பார்வையாளர்கள் நியமனம் குறித்து நம்முடைய முதலமைச்சரும் எங்களுடைய தலைவருமான திரு மு. க. ஸ்டாலின் அவர் பேசியிருந்தாருங்க. ஆனா பொறுப்பாளர்களை நியமிக்க எந்த விதமான முன்னெடுப்புகளையுமே அறிவாலயத்து சீனியர்கள் செய்ய கிடையாதுங்க. தற்போது நடந்த கூட்டத்துல நானே பார்வையாளர்களை வந்துட்டு நியமிப்பேன் அப்படின்னு தலைவர் மு. க. ஸ்டாலின் அவர் தெரிவித்த பிறகுதான் திடுக்கிட்டு பலருமே வந்துட்டு இதற்கான முயற்சிகளையும் இறங்கினாங்க. திமுகவுடைய பல்வேறு சார்பு அணிகளை சார்ந்தவர்களை வச்சு அவசர அவசரமாக இந்த லிஸ்டையும் தயாரிச்சிருக்காங்க. அதையும் கூட அவங்க செய்ய கிடையாது, தங்களுடைய வாரிசை வைத்து இத்தனை வேலைகளையும் செஞ்சிருக்காங்க அந்த சீனியர்கள். இதனால தாங்க இத்தனை குழப்பங்களும், இந்த குழப்பங்கள் எல்லாமே அறிவாலயம் வரை புகார்களாக
கதவுகளை தட்ட ஏங்க கட்சியை பலப்படுத்தணும், நாடாளுமன்ற தேர்தலில் 40-40 வெல்லணும், அடுத்த முறையும் ஆட்சி அதிகாரத்தை தொடரணும், 10 ஆண்டு ஆட்சி செய்யணும் இப்போதைக்கு அப்படின்லாம் பல கனவுகளோடு நம்ம இருக்கோம். டார்கெட்டை நியமிச்சா ஏதோ ஒரு போகிற போக்கில் லிஸ்ட்டை தயாரித்து இவங்க தான் இனிமேல் தொகுதி இந்த வேலைகள்லாம் வந்துட்டு கண்காணிப்பாங்க அப்படின்லாம் சொன்னால் என்னத்த சொல்ல சொல்லுங்க பாப்போம். சீனியர்களை நம்பி இப்படி பொறுப்பை ஒப்படைச்சா இப்படி கேலி கூத்தா மாத்திட்டீங்களே அப்படின்னு தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க திமுகவுடைய தலைமை. இப்போதைக்கு பார்வையாளர்களுக்கு கள நிலவரத்தை புரிய வைக்கிறதுக்காகவே திரு என்ஆர் இளங்கோ அவர் மூலமாக கிளாஸ் எடுக்கவும் தலைமை உத்தரவிட்டிருக்கு. இதுதான் லேட்டஸ்டாக கிடைத்த தகவல் அப்படின்னு நம்முடைய கழுகார்கிட்ட எல்லாவற்றையுமே பகிர்ந்துக்கிறாங்க திமுகவுடைய சோர்சஸ். ஆக மொத்தத்தில் தலைமை சொல்றதெல்லாம் கேட்கவே கூடாது அப்படின்னு சபதம் எடுத்திருப்பாங்க போல திமுகவுடைய சீனியர்கள் அப்படிங்கிறாங்க சில இளம் இளம் உடன்பிறப்புகள். சரி, ஆளுங்கட்சி பிரச்சனையிலிருந்து அடுத்து கிரைம் சம்பந்தமான ஒரு சச்சரவு. அதில் சென்ட்ரல் ஆளுங்கட்சி அந்த கட்சியை சார்ந்தவங்களுடைய பயணம் அடிபடுது இல்லையா, என்னன்னு பார்ப்பங்க. அடங்காத ஆருத்ரா சர்ச்சை, யாரை காப்பாற்ற ரகசிய விசாரணை. சென்னை அமைந்த கரையை தலைமையிடமாக கொண்டு நம்முடைய தமிழ்நாடு முழுக்கவே கிளை பரப்பி செயல்பட்டு வந்ததாங்க ஆருத்ரா கோல்டு நிதி நிறுவனம்ங்க. தங்களிடம் செய்யப்படுகின்ற முதலீடுகளுக்கு பார்த்தோம்னா சுமார் 30 விழுக்காட்டுக்கு மேல நாங்க வந்து வட்டி கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லியே 100,000+ மேலானவர்களை ஏமாற்றி பணம் வந்துட்டு அதாவது முதலீடுகளை பெற்றதாகவும் கடந்த ஆண்டு புகார்கள்லாம் வந்துட்டு வெளியானதுங்க. அதுவும் பார்த்தோம்னா பொதுமக்கள்கிட்ட இருந்து 2,438 கோடி ரூபாய் எவ்வளோ 2,438 கோடி ரூபாய் அளவில் முதலீடுகளை பெற்று ஆருத்ரா நிறுவனம் பார்த்தோம்னா உரிய வட்டியை தராம அவங்க வந்துட்டு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சென்னை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு அங்கே வந்துட்டு புகார்கள் குவிஞ்சதுங்க. கடந்த 2020 ஆண்டுல இருந்து 2022 ஆண்டு வரை இப்படியாக பல்வேறு மோசடிகள்லையும் ஆருத்ரா ஈடுபட்டிருந்தது அப்படின்னு போலீஸோடைய விசாரணையெல்லாம் தெரிய வந்தது. இதுல தான் பார்த்தோம்னா அந்த நிறுவனத்தின் மீதும் இயக்குனர் மீதும் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்குங்க. இந்த முறைகேட்டுலதான் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஹரீஸ் அப்படிங்கிற ஒருத்தரையும் காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. இதுல ஹரீஸ் அவர் மட்டுமே 210 கோடி ரூபாய் அளவுல பல்வேறு முதலீடுகளையும் ஆருத்ரா நிறுவனத்துக்காக பெற்று இருப்பதும் சுமார் 30 சொத்துக்களை தன்னுடைய பெயர்ல தன்னுடைய உறவினர்கள் பெயர்லையும் வாங்கி இருப்பதும் போலீசாருடைய விசாரணையிலையும் தெரிய வந்ததுங்க. இதுலதான் தொடர் விசாரணையில பார்த்தோம்னா இங்க கமலாலயத்துக்குள்ளாரையும் பல்வேறு பூகம்பங்களும் இதை ஒட்டியும் வெடித்தபடி இருக்கு. தமிழ்நாடு பாஜக தலைவர்களுடைய பெயரும் இதுல வந்துட்டு பேசப்பட்டு ஒரு பெரும் பரபரப்பையும் வந்துட்டு ஏற்படுத்தியபடி இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா திரு அமர் பிரசாத் தொடங்கி பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை வரை பலர் மீதும் சந்தேக அம்புகளும் எய்யப்பட்டிருக்கு. இது குறித்து நம்முடைய ஜூனியர் விகடன்ல அட்டைப்பட கற்றியாகவே நம்முடைய செய்தியாளர்கள் வந்துட்டு விரிவாகவே பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் தற்போது பார்த்தோம்னா இந்த முக்கியமான ஆருத்ரா பண மோசடி வழக்கு விசாரணை விவரங்கள் எல்லாமே ஏன் இந்த அளவுக்கு ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சந்தேகங்கள் காவல்துறைக்குள்ளார்ந்து எழுந்திருக்குங்க. ஏன் அப்படின்னா ஒரு செயின் திருட்டு செஞ்சா கூட உடனடியாக அந்த தொடக்கத்திலிருந்து அந்த விசாரணை எண்டு வரை என்னென்ன நடந்தது அப்படிங்கிற அப்டேட்ஸ்கள் எல்லாமே மீடியாவுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்தப்பட்டுரும். குற்றவாளி கைது செய்யப்பட்டா கூட உடனடியாக நாங்கள் வீரமாக போயிட்டு அவரை கைது செஞ்சிட்டோம் அப்படின்லாம் உடனடியாக புகைப்படங்களும் மீடியாவுக்கு வந்துருங்க. அப்படி இருக்க கிட்டத்தட்ட 100,000+ புகார் கொடுத்து கிட்டத்தட்ட 2,438 கோடி ரூபாய் அளவில் பண மோசடி செய்யப்பட்டிருக்கிறதாக இந்த புகார்கள் எழுந்த இந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஆருத்ரா இந்த விவகாரத்தில் பார்த்தோம்னா ஏன் இந்த அளவுக்கு ரகசியம் காக்கப்படுகிறது? இந்த விசாரணை விவரங்கள் குறித்து காவல்துறையினர் ஏன் மூச்சு கூட விடமாட்டேங்கிறாங்க? அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு? கைதாகி இருக்கிற ஹரீஸ் அவர்களை எந்த இடத்துல வைத்து விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறதும் இன்னும் தெரியலீங்க. திமுக அரசாங்கத்தின் மீதான ஊழல்களை ஏப்ரல் 14ஆம் தேதி நான் வெளியிடுவேன் அப்படின்னு பாஜகவுடைய அண்ணாமலை அவர் தெரிவிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஆருத்ரா வழக்குடைய விசாரணைய மிக மிக ரகசியமாகவே செய்தபடி இருக்கு காவல்துறை. யாரையோ காப்பாற்றி ஏப்ரல் 14ஆம் தேதி தாக்குதல்ல இருந்து ஆளும் தரப்பு தப்பிக்க இப்படியெல்லாம் வந்துட்டு அவங்க முயற்சி செய்யறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வலுவாக எழுகிறது அப்படின்னு காவல்துறையினர் வட்டாரங்கள்ல இருந்து முணுமுணுப்புகளும் பிடித்தபடி இருக்கு. அந்த முணுமுணுப்புகள் நம்முடைய கழுகாருடைய காதுகள் வரை ஓங்கி ஒழித்தபடியே இருக்குங்க. வெளிப்படையான விசாரணை உண்மைகளை மிக விரைவில் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் அப்படிங்குவாங்க. அந்த வெளிச்சத்தை தான் பலரும் எதிர்பார்த்தபடி இருக்காங்க.
மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். இளம் வயதிலேயே ரிட்டையர்மெண்ட், வீடு, வெளிநாடு, சுற்றுலா, உங்கள் கனவுகளை நிறைவேற்ற நாங்கள் உதவுகிறோம். பிரகலா வெல்த், தமிழகத்தின் முன்னணி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்.